இன்று அதிகாலை முதல் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவரது மகன் வீடுகள் அலுவலகங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகிறார்கள். இது அரசியல் வட்டாரத்தில் திடீர் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அண்மையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி அவரை கைது செய்து விசாரணை நடத்தினர். திடீரென ஏற்பட்ட நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. தற்போது அவர் மருத்துவமனையில் ஓய்வெடுத்து வருகிறார். இதனிடையே அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்தது சட்டவிரோதம் என்று கூறி அவரது மனைவி மேகலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த ஆட்கொணர்வு மனுவை விசாரித்த இரண்டு நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பளித்தனர். இதனையடுத்து மூன்றாவது நீதிபதி கார்த்திகேயன் நியமிக்கப்பட்டார். அவர் அமலாக்கத்துறையினர் செந்தில் பாலாஜியை கைது செய்தது சட்டவிரோதம் இல்லை என்று தீர்ப்பு கூறியதோடு, ஒரு பொறுப்புள்ள பதவி வகிப்பவர் நீதிமன்ற உத்தரவிற்கு கட்டுப்பட்டு அரசு தரப்பிலான விசாரணைக்கு ஆஜராவது அவசியம் என்றார். அத்துடன் மேகலாவின் ஆட்கொணர்வு மனுவை தள்ளுபடி செய்தார். இது அமலாக்கத்துறைக்கு சாதகமானதை அடுத்து இப்போது அவர் மீதான விசாரணைக்கு மீண்டும் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் யாரும் எதிர்பார்க்காத நிலையில் தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வீட்டில் அமலாக்கத்துறையினர் இன்று அதிரடியாக சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை சைதாப்பேட்டை ஸ்ரீநகர் காலனியில் உள்ள அவரது வீடு அலுவலகங்களிலும் விழுப்புரம் சண்முகபுர காலனியில் உள்ள வீடு அலுவலகங்களிலும் இந்த சோதனை நடந்து வருகிறது. மேலும் பொன்முடியின் மகனும் கள்ளக்குறிச்சி எம்பியுமான கௌதம சிகாமணி வீடு அலுவலகங்களிலும் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. காலை முதல் 5 பேர் கொண்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய பாதுகாப்பு படை பாதுகாப்போடு இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. பெங்களூருவில் இன்று நடைபெறும் எதிர்க்கட்சிகள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்க உள்ள நிலையில் அமைச்சர் பொன்முடி வீட்டில் இந்த சோதனை நடைபெற்று வருவது திமுக மற்றும் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. முன்னதாக 1996 முதல் 2001 காலகட்டத்தில் பொன்முடி போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்தபோது நில அபகரிப்பு மோசடியில் ஈடுபட்டதாக வழக்கு தொடரப்பட்டது. நீண்ட காலமாக நடைபெற்று வந்த இந்த வழக்கிலிருந்து இந்த மாத தொடக்கத்தில் விடுவிக்கப்பட்டார். இந்நிலையில் தற்போது திடீரென அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று பொன்முடி வீட்டில் சோதனை மேற்கொண்டிருக்கின்றனர். இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவது எதற்காக என்பது குறித்து அமலாக்கத்துறை தரப்பில் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. என்றாலும் திமுக அமைச்சர்களான பொன்முடி, டி ஆர் பாலு, ஏவா வேலு உள்ளிட்ட 12 முக்கிய அமைச்சர்களின் சொத்துப்பட்டியலை 2 மாதங்களுக்கு முன் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தனித்தனியாக வெளியிட்டார். இதில் ரூபாய் 1.34 லட்சம் கோடி அளவிற்கு இவர்கள் மற்றும் இவர்களின் உற்றார் உறவினரும் கூட சொத்து சேர்த்திருப்பது அடங்கியுள்ளது என்று கூறப்பட்டிருக்கிறது. மேலும் இவர்களின் பினாமி நகைகள், ஆடம்பர கார்கள் மற்றும் கருப்பு பணம் போன்றவை கணக்கில் கொண்டுவரப்படவில்லை என்றும் வீடியோவில் தெள்ளத்தெளிவாக இருந்தது. இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட மத்திய துறைகளுக்கும் அனுப்பப்பட்டதாக செய்திகள் வந்தன. அதன் அடிப்படையில் இந்த சோதனை தொடங்கியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அடுத்து ஏவா வேலு, டி ஆர் பாலு உட்பட சில பிரமுகர்கள் மீதும் சோதனைகள் ஏவப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன.